வடகரி குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை ஊற வச்சுக்கணுங்க நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊறி வந்தாலே போதுங்க கடலை பருப்பு தான் போடணும் வேறு எந்த பருப்பும் சேர்க்கக்கூடாது இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு முதல்ல இதை வந்து ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இல்லையா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பை இதில் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போது சேர்த்து அரைக்கும் போது நமக்கு அந்த பருப்பு அது எல்லாமே சேர்ந்து நல்லா அடிபட்டுருவோங்க ஃபஸ்ட்டே நம்ம மிளகாயோடு சேர்த்துருந்தோம்னா மிளகா சோம்புலாம் நமக்கு அடிப்படாது அதுக்காகத்தான் ஃபஸ்ட் அதை அரைச்சிட்டு ரெண்டாவதாக நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் நான் வந்து ரெண்டு தாங்க நான் பருப்பு சேர்க்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் சேர்த்துட்டு அந்த மிளகா அந்த சோம்போடே நான் அரைச்சிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றியாச்சு இதே போல் இந்த மிச்சர் இருக்கிற பருப்பையும் வந்து இதிலே சேர்த்துட்டு அரைச்சி அது கூடவே நான் வந்து சேர்க்க போகிறேன் இப்போது அரைச்சதையும் ஏற்கனவே அரைச்சதோடு சேர்த்தாச்சு இது கூடவே வந்து இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அந்த உப்பு எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்ட கையோடே வந்து தோசை தவால தாங்க இன்னைக்கு நம்ம அதை சுட்டு எடுக்க போகிறோம் அடை மாதிரி செஞ்சு எடுக்க போகிறோம் இது போல் எனக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரே அளவுலேயே நான் வந்து ஒரே அட அளவுக்கே நான் வந்து சுட்டு எடுக்க போகிறேன் இது போல் கொஞ்சமாக தண்ணி கையில் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து அடை மாதிரி வந்து நம்ம தட்டி விட்டுறலாங்க ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் தட்ட முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தட்டி எடுத்துடலாம் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கோலா உருண்டை குழம்பு செய்கிற மாதிரி இதை வந்து இட்லி பாத்திரத்தில் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வடகறி செய்வாங்க ஆனால் அந்த டேஸ்ட்டை விட இது போல் செய்கிற டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லா இருந்ததுங்க ஒரு தடவை நீங்கள் இந்த மெத்தடில் செய்யலைன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது தட்டியாச்சு இல்லையா இதுக்கு மேலே வந்து நம்ம லேசா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பக்கம் அது வெந்து வரட்டும் அதே நேரத்தில் அடுப்பு வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் இப்போது கொஞ்ச நேரத்தில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இது வந்து நம்ம டக்குன்னு நமக்கு வந்து ரெடி ஆயிருங்க ரொம்ப முருகெல்லாம் வேகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்தாலே போதும் இது போல் கீழே ஒட்டாமல் இருக்கும் போது இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலேயும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துடலாங்க மறுபடியும் இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராகவே அடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்தளவுக்கு இது வெந்து வந்தாலே போதும் இதை வந்து நம்ம ஆற வச்சு நல்லா உதித்து வச்சுக்கணும் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு பிரியாணி இலை கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அண்ணாச்சி சிப்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் இது பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுவும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு பழுத்த தக்காளி நல்லா பழமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லாவே நமக்கு மசிஞ்சு வந்துடணும் அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா நமக்கு சீக்கிரமாகவே தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துருங்க இப்போ நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு இல்லையா அடுத்து இப்போ வந்து நம்ம பொடிங்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தாங்க நான் சேர்க்க போகிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இந்த பொடி பார்த்திங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்காக நான் தனி மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க குழம்பு மிளகாப்பொடி இல்லாத பட்சத்துக்கு நம்ம தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் கூட நம்ம இதே அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மிளகாப்பொடியோடய பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாங்க நிறையா சேர்க்கணும் வேணாம் ஏன்னா வந்து வடகறி வந்து நமக்கு வந்து கெட்டியாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு ஒரு செம்பு அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இது வந்து மூணு டம்ளர் வரும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க குழம்புக்கு தேவையான உப்பு பத்தலைனா இப்போவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிச்சிருக்குதுங்க அந்த மிளாப்பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் நல்லாவே கொதித்து வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம அடை மாதிரி சுட்டு வச்சோம் இல்லையா அந்த பருப்பு அதை வந்து நான் அந்த ம இது போல் வந்து உதிர்த்து வச்சுருக்கேன் இது உ நல்லா இது போல் வந்து நல்லா உதிர்த்து விட்டுறணும் இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுறணுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வந்து மறுபடியும் மூடி போட்டு ரொம்ப வேணாம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொதித்தாலே போதுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிரும் இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது சரியாக அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சுன்னு பாருங்கள் சூப்பரான வடகறி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து இட்லி தோசை ரைஸு கூட சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இதை வீட்டில் ட்ரை இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம் நன்றி